பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 45 நிமிட சந்திப்பு இனிமையானதாக அமைந்ததாக பேட்டி. எல்லாம் கேட்டாரு, பொறுமையா கேட்டாரு. இன்னும் சொன்னா 15 நிமிஷம் தான் கையில் இருக்கும். எப்போ யாருமே கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம். அதனால எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆட்சியில் பங்கு என பேசுவது விசிகவின் கொள்கையாக இருக்கலாம். தனது பேச்சுக்கு திருமாவளவனை விளக்கமளித்து விட்டதாகவும் முதலமைச்சர் பதில். இல்லை, யார் கேட்டாங்களோ, யார் கேட்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் தான் அதை திசை திருப்பி பிரித்துப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அது அவங்க கொள்கையாக இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவும் புதுசாக சொல்லல. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. டெல்லி சென்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். டெல்லியில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். கேரளாவின் திருச்சூரில் 3 ATM கொள்ளையடித்த பணத்துடன் கண்டெய்னரில் வந்த கொள்ளையன் காவலர்களால் சுட்டுக்கொலை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கண்டெய்னரை மறித்து சுட்டதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மேலும் 5 பேரை பிடித்த காவலர்கள். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை 30 இருசக்கர வாகனங்களில் துரத்திய காவலர்கள். நடுவழியில் மடக்கிய போது தாக்குதல் நடத்திய கொள்ளையர்கள். பணத்துடன் பிடிபட்ட கண்டெய்னர் லாரியில் ராஜஸ்தான் பதிவெண். உள்ளே இருந்த காரையும் பறிமுதல் செய்தது காவல்துறை. ஹரியானாவிலிருந்து சரக்குகளை ஏற்றிக் கொண்டு வரும் கண்டெய்னர் லாரி கார் தனியாக கொண்டுவரப்பட்டு ஏடிஎம் கொள்ளைக்கு பிறகு ஒன்றாக செல்லும் என டிஐஜி உமா தகவல். கூகுள் மேப்பை வைத்துக் கொண்டு ஏடிஎம் மையங்களை அடையாளம் காணும் கொள்ளையர்கள். எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்களில் மட்டும் கொள்ளையடிப்பதாகவும் டிஐஜி உமா விளக்கம். ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க, அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. நாமக்கலுக்கு திருச்சூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜிஜோ வருகை. ஏடிஎம் கொள்ளை கும்பல் குறித்து விசாரணை. என்கவுண்டர் நடந்த இடத்தில் தடயவியல் துறையினர் சோதனை. கண்டெய்னர் லாரியிலும் தடயங்கள் சேகரிப்பு. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர். உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டார். சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வெளிவரும் திமுகவினருக்கு முதலமைச்சரே தியாகிகள் பட்டம் வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம். செந்தில் பாலாஜியை மறைமுகமாக குறிப்பிட்டு அறிக்கை. செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் மனுவில் தகவல். சென்னையில் சொத்துவரி 6% உயர்வு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். வீடு
ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு. நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து லோக் ஆயுக்தா காவல்துறை நடவடிக்கை. திருப்பதி திருமலைக்கு செல்லும் பயணத்தை ரத்து செய்தார் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. கடும் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் முடிவு. கான்பூர் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச ரசிகர் மீது தாக்குதல், காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஏடிஎம்யத்தில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிய நிலையில் தமிழக எல்லைக்குள் வந்த லாரி ஓட்டுநரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று கொள்ளையர்களை போலீசார் பிடித்துள்ளனர். சினிமா காட்சிகளைப் போல நடுரோட்டில் அதிபயங்கர சம்பவம் நடந்துள்ளது. பிடிபட்ட வடமாநில கொள்ளையர்களின் பின்னணி என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த புதன்கிழமையன்று 3 ஏடிஎம் மையங்களில் 66 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் நாமக்கல் பகுதியில் சுற்றி திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பச்சாம்பாளையம் சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சோதனை சாவடியில் நிற்காமல் போலீஸ் வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சென்றுள்ளது. மேலும் அந்த லாரி சாலை ஓரம் நின்ற இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியும் சாலையில் செல்பவர்கள் மீது மோதுவது போலவும் சென்றுள்ளது. சினிமா பாணியில் போலீசார் பைக்குகள் மற்றும் போலீஸ் வாகனங்களை கொண்டு லாரியை துரத்தி சென்றனர். நீண்ட நேர துரத்தலுக்கு பிறகு ஈரோடு செல்லும் சாலையில் அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்தனர். அப்போது கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த கொள்ளையன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் திருப்பி சுட்டதில் கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். மேலும் லாரியை துரத்திய போது கொள்ளையர்கள் கற்களை கொண்டு தாக்கியதில் துரத்தி சென்ற போலீசாருக்கு தலையில் இரத்த காயங்களும் ஏற்பட்டன. லாரியை சுற்றி வளைத்த போலீசார் அதில் இருந்த 6 வடமாநில கொள்ளையர்களை பிடித்து கைது செய்து அழைத்து சென்றனர். லாரியில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்ததால் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் கண்டெய்னர் லாரியை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன்
வனப்பகுதிக்கு கொண்டு சென்று சோதனை செய்தனர். லாரியின் கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு கார் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். காரை சோதித்து பார்க்க அதில் துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் போன்ற ஆயுதங்களும் கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடித்த 66 லட்சம் பணமும் இருந்ததை போலீசார் கைப்பற்றினர். கேரளாவில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்து விட்டு கொள்ளைக்கு பயன்படுத்திய காரை கண்டெய்னர் லாரியில் பதுக்கி தப்ப முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் பிடிபட்ட கொள்ளையர்கள் ஹரியானாவைச் சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்று தெரிய வந்துள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்களைப் போலவே மேவாட் கொள்ளையர்களும் ஆபத்தானவர்கள். ஆனால் அவர்களை விட இவர்கள் புத்திசாலிகள் என்று போலீசார் கூறுகின்றனர். சர்வதேச அளவில் பல நாடுகளில் நடக்கும் கொள்ளை சம்பவங்களை படித்து தெரிந்து கொண்டு அதே பாணியில் பல்வேறு மாநிலங்களில் கொள்ளையில் ஈடுபடுவார்கள். மேலும் கொள்ளை நடந்த மாநிலத்திலிருந்து உடனடியாக தப்பிப்பதை நோக்கமாக வைத்திருப்பதால் இவர்களை பிடிப்பது போலீசாருக்கு சவாலான காரியமாகவே இருக்கும். துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சொகுசு கார் மூலம் நோட்டமிட்டு ஏடிஎம் எந்திரங்களை வெல்டிங் வைத்து உடைத்து கொள்ளையடிப்பது மேவாட் கொள்ளையர்களின் ஸ்டைல். இதே போல கடந்த 6 மாதத்தில் தென் மாநிலங்களில் 15 கொள்ளை சம்பவங்களில் மேவாட் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேவாட் கொள்ளையர்கள் ஏடிஎம்களில் கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் ஆன்லைன் மோசடியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கேரளாவில் கொள்ளையடித்த பணம் மற்றும் காருடன் கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியில் அவசர அவசரமாக தப்பிக்க முயன்றபோது தமிழகத்தில் பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளையர்களின் முழு விவரம் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.